சூப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் நவம்பர் 11 முதல் உலகம் எங்கும். பொதுவாக ஒருத்தவங்களோட சக்ஸஸ் அங்கீகரிக்கப்பட்டால் அவங்களுக்கு இன்டர்நெட்டில் லவ்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அமலாசாஜிக்கு ஆப்போசிட்டாக ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. என்ன காரணம்னு யோசிச்சு பார்க்கும்போது, அமலாசாஜி அவங்களோட ஃபேன்ஸு அந்த ரீல்ஸ் உலகத்தை கடந்து ஒரு மாஸ் மீடியாவோட கொலாப் ஆகும்போது இவ்வளோ ஹேட்டர் வருதோ அப்படின்னு தோணுது. ஏன் இவ்வளோ வெறுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, யார் இந்த அமலாசாஜி அப்படின்றத பார்த்துடலாம். அமலாசாஜி கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க. பொதுவாக கேரளாலேருந்து நமக்கு நிறைய ஹீரோயின்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸஸும் அதில் வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா சாஜி ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு நார்மலான செட்டில்டான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். சின்ன வயசுலேயே இவங்க கீழே ஸ்மார்ட் ஃபோன் கிடச்சதுனால அதில் க்யூட்டாக டிக்டாக்லாம் பண்ணி அப்லோட் பண்ணி அப்போவே நிறைய ஃபாலோவர்ஸோடு எங்கிட்டு இருந்தாங்க அமலா அண்ட் அம்ரிதா. இதில் அமலாசாஜிக்கு மட்டுமே எப்போவுமே அதிகமான ஃபேன்ஸ் வந்துட்டு இருந்துட்டு இருந்தாங்க. டிக்டாக்கை இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணதுக்கப்புறமா அமலாசாஜியோட ஃபேன்ஸ்லாம் இது அமலாசாஜி எங்கள் தலைவிக்கு எதிராக இலுமினாட்டிகள் செய்த சதி அப்படின்னு பொங்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க ரீல்ஸு, யூடியூப்பு, மோஜ் இந்த மாதிரி இடங்களை தலை கட்டினதுக்கப்புறம் எல்லாருமே தெரிஞ்சிட்டாங்க. அமலாசாஜியோட வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அதில் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாலாம் எதுவுமே இல்லைன்னா கூட அவங்க க்யூட்டான ரியாக்ஷன்ஸால் இது பண்ணிடுவாங்க. ஒரு ஆக்டர், ஒரு டான்ஸர், ஒரு சிங்கர் இந்த மாதிரி எந்த ஒரு வகைராக்குள்ளேயும் அமலாசாஜி அடைக்கிற முடியாது. அவங்க எல்லாமே பண்ணுவாங்க, பட் அவங்க வந்துட்டு எக்ஸ்பிரஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு மட்டுமே வியூ சொல்கிறதுனால தான் அமலாசாஜி மேலே எல்லாருக்குமே இவ்வளோ வெறுப்பு. போன ஒரு வாரத்தில் மட்டுமே பார்த்தோன்னா யூடியூப்பில் இருக்கிற டால் சேனல்ஸில் ஒரு 4-5 வீடியோ அமலாசாஜி வச்சு போட்டிருப்பாங்க. இந்த வெறுப்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஊர்லேருந்து வேறு 2 8 கிளாஸ் பசங்க போயிட்டு அவங்க வீட்டில் நின்று அவங்க கூட ஃபோட்டோவில் எடுத்து அழுக ஒன்றும் வேணாம் ஓகே அப்படின்னு ஒரு ட்ரெண்டான வீடியோ வேறு வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்களால தான் அமலாசாஜி அதிக அளவு ட்ரால் பண்ணுறாங்க. சரி, இந்த ட்ரால்ஸ் எல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கணுன்னா நம்ம இன்டர்நெட் சமூகத்தை புரிஞ்சுக்கணும். ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் பக்கம் பக்கமாக எழுதுகிறவங்களுக்கு அமலாசாஜி யாருன்னு கூட தெரியாது. சிலருக்கு அவங்க தெரிஞ்சால் கூட எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த ரைட்டப்ஸ் எல்லாம் படிக்கிற குரூப் தான். ஒன்றுமே இல்லாத கண்டென்ட் எப்படி தான் நீங்கள் இப்படி ரசித்து பார்க்குறீங்க, எப்படி இவ்வளோ லைக்ஸ் போடுறீங்க, ஏன்டா அவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு 2 மீம்ஸை வந்துட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி உள்ள மீம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னணி ஆக்டர்ஸை விட அமலாசாஜிக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறத வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. இன்னொரு மீம் பார்த்தோன்னா அதில் யுவனை விட அமலாசாஜி வந்துட்டு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது கிரிஞ்சி யுகம்டா, இது இங்கே நாங்கள் தான்டா கெத்து அப்படின்ற மாதிரி அதில் வந்துட்டு கேப்ஷன் இருந்துச்சு. இதில் இருக்கிற ஆக்டர்ஸை பார்த்தோன்னா அவங்க எல்லாரோட ஆர்ட்டுமே வேறு ஒரு தளத்தில் இருக்கும், தியேட்டரில் தான் வெளிப்படும். அவங்க வந்துட்டு அவங்களோட ஆர்ட்டுக்கான ப்ரொமோஷனை தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அமலாசாஜி அப்படி கிடையாது. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தான் வந்துட்டு அவங்களோட ஆர்ட்டை வெளிப்படுத்துகிற ஒரு இடமே. இந்த ரெண்டாவது மீமை பார்த்துக்கிட்டோன்னா யுவனோட ஸ்பாட்டிஃபை ஃபாலோவர்ஸை என்ன பண்ணாலுமே அமலாசாஜியால் எட்ட முடியாது. ஏன்னா அது வந்துட்டு அவரோட ஆர்ட்டை வெளிப்படுத்துகிற இடம். ஆனால் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் இங்கே அமலாசாஜிக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறது காரணம் அவங்களோட ஆர்ட்டை இங்கேயே வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க. இன்ஸ்டாகிராம் வேற ஒரு தடத்தில் வேலை செய்கிறவங்க அவங்களோட ஆர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இங்கே இடம் கொடுக்குமா, இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே ஆர்ட்டை வந்துட்டு பண்ணுறவங்களுக்கு அதிக இடம் கொடுக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அந்த அடிப்படையில் தான் அமலாசாஜிக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதனால் நம்ம வயிறுக்கெல்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. அமலாசாஜியை ட்ரால் பண்ணுறவங்க சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் கிரிஞ்சு. அமலாசாஜியோட கண்டென்ட் எல்லாமே கிரிஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. சரி, முதல் வந்துட்டு இந்த கிரிஞ்சுன்ற வார்த்தையவே நம்ம வந்துட்டு கேள்விக்குட்படுத்த வேண்டியது இருக்குது. கிரிஞ்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்ட்டோ இல்லை இன்னொருத்தவங்க விஷயங்கள் பண்ணுறதை பார்த்து நமக்கு எரிச்சல் வந்துச்சுன்னா அது பேர் வந்துட்டு கிரிஞ்சு. கோபம் வர மாதிரி காமெடி பண்ணதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதோட அடிப்படை. எல்லா ஆர்ட்டுக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட்டர்ஸ் இருக்கிற மாதிரி அதை பிடிக்காதவங்க அப்படின்றவங்களும் இருப்பாங்க. நமக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையுமே கிரிஞ்சு 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 அப்படின்னு காயின் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக தான் நான் வந்துட்டு பார்க்குறேன். அமலாசாஜியோட ஃபேன்ஸ் ஒரு 4 பேர் நின்று இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குற ஒரு மிஸ்டர் ஜிகே மாதிரியான இதெல்லாம் பார்த்து ஏன் அந்த ஒரு கிரிஞ்சுடா வள வளம் சயின்ஸ் பேசிகிட்டு இருப்பாரு இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கிரிஞ்சின்னு காயின் பண்ணுறது வந்துட்டு ஆளாளுக்கு வச்சு மாறுபடும். அந்த மாதிரி ஒருத்தவங்களை ட்ரால் பண்ணாமல் இருக்கிறதே வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம இன்னொரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அமலாசாஜி வந்துட்டு கருப்பாக இருப்பாங்க, அவங்க ஃபில்டர் போட்டு தான் வெள்ளையாக வராங்க, இந்த மாதிரிலாம் கொஞ்ச நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் அமலாசாஜி கொடுத்த நேர்காணலில் கூட இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபீச்சர் தான் ஃபில்டர், நான் அதை யூஸ் பண்ணுறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு சில ஃபீச்சர்ஸ் குறித்து நம்ம கொஞ்சம் அவேராக இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு பிளாக்காக இருக்கிறவங்கள ஒயிட்டாக காட்டுற ஒரு ஃபில்டரை வந்துட்டு இன்ஸ்டாகிராம் கொடுத்துருந்தாங்க. இதை வந்துட்டு அமலாசாஜியுமே யூஸ் பண்ணாங்க. சரி, அப்போ அவங்க குழந்தை, அதனால் நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். இப்போ அவங்க காலேஜ் போகிற வரைக்கும் வயசு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது தானே இருக்குது, நான் அதில் யூஸ் பண்ணுறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா ரேசிசம் பற்றி எல்லாருமே விழிப்போட இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தாண்டி ஒன்றுமே செய்யாமல் எப்படி இந்த பொண்ணு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கு, இது எங்கே கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே சொல்ல முடியாது.
ஏன்னா அம்லா சாஜி 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாங்கன்றப்போ அவங்களோட கண்டென்ட் குவாலிட்டியை பற்றி அவங்க கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாட வருதோ அதை மட்டும் பாடுறாங்க, எந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வருதோ அதை மட்டும் ஆடுறாங்க. மேபி அம்லா சாஜி ஃபியூச்சரில் அவங்களோட கண்டென்ட் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அவங்களே அவங்களை டெவலப் பண்ணிக்கிட்டு நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இப்போ அவங்க கொடுக்குற டான்ஸு, பாட்டு, எக்ஸ்பிரஷன்ஸ் இதுக்கு ஏற்ற தளமாக இன்ஸ்டா வந்துட்டு இருக்குது. நாம் எங்கள் ஒருத்தரை க்வெஸ்சன் பண்ணணும்னா அது வந்துட்டு அம்லா சாஜியோட ஃபேன்ஸ் தான். டெய்லியுமே இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்த பார்க்குறவங்களோட தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம யோசிக்கணும். ஒரு படம் பார்க்குறோம், ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன ஒரு கருத்தை, என்ன ஒரு எமோஷனை நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அம்லா சாஜியோட ஃபேன்ஸ் கிட்ட நம்ம என்ன போய் சொல்ல முடியும்? டே பரமா படிடா. ட்ரிப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் நவம்பர் 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.